ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஆர்த்தின் லவ்வோட எபிசோட் 5 and 6 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாம் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ அவனுடைய காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறமா அந்த பையன் வந்துட்டு சீட்டிங் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த யாரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ்லாம் வந்துட்டு பசங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸோடைய விஷயம் வந்துட்டு அந்த மேடமுக்கும் வந்துட்டு ப்ரொஃபஸருக்கும் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு நீ சீட்டிங் தான் பண்ணியா, ஒழுங்காக சொல்லிடு, இல்லைனா அப்புறம் உன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. இப்போ அந்த பையனும் ஆமாம் நான் சீட்டிங் தான் பையன் என் பண்ணேன், எனக்கு அவன் அந்த காலேஜ் சேர்றது சுத்தமாக பிடிக்கல, அவன் என்ன விடவும் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கான், அதனால தான் அவன் அந்த காலேஜில் சேரக்கூடாது, நான் தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா இந்த நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் கூட வந்துடுது. அப்புறம் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு அந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் காசும் கட்ட வேண்டிய நிலமை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நியூஸில். அதுக்கப்புறம் ஹீரோக்கிட்ட இந்த நியூஸை வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு சொல்ல வராங்க ஹீரோக்கிட்ட. ஆனால் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறா நம்ம ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் ஹீரோயினே திட்ட ஆரம்பிச்சுன்னா உன்னையார் இதெல்லாம் பண்ண சொன்னது எனக்கு தெரியாதா, அவன் சீட்டிங் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் அந்தளவுக்கு ட்ராயிங்லாம் அவன் வரைஞ்சிருக்க மாட்டான் அது எனக்கே தெரியணும்னு ஹீரோயின் நீ ஏன் இப்போ என்ன திட்டுற, உனக்கு நான் நல்லது தானே செஞ்சிருக்கணும்னு ஹீரோ செம்மையாக ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. என்னை பற்றி நியூஸ்லாம் தேவையில்லாமல் நியூஸ்லலாம் வந்திருக்கு, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கக்குள்ள ஹீரோவுடைய மூட் தெரியாமல் அங்கே ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு எனக்கு உங்கள் ப்ரெஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்படி தானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து ரெண்டு மூணாக உடச்சி அந்த பொண்ணுங்க மேலே வந்துட்டு தூக்கி போட்டுறாங்க. ஹீரோயின்க்கு இதை பார்த்தோன்னே பக்குனாவது அந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஐயோ இவன் என்ன சைகோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் ஓடிடுறாங்க. ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டுன்றாங்க. ஆனால் ஹீரோ ஹீரோயினை ஓவராக பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் இதனால் ரொம்ப வெக்ஸ் ஆகி இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் போடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து அழுதுகிட்டே ஓடி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிடாமல் இருக்காங்க, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக காலேஜ்க்கு கூட போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா தான் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினோட அப்பா நினச்சிக்கிறாங்க ஹீரோயின் யாரையோ லவ் பண்ணால் அதனால தான் வந்துட்டு ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா ஓடி வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களும். ஆனால் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் நீங்கள் ஏன் எனக்கு இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினச்சனேமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருந்ததுனால அவங்க அம்மாவும் சமாதானமாயிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு தான் வந்துட்டு ஹீரோயினை எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும் சீரப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஜாலியாக ஹீரோயின் இருக்கக்குள்ள அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல அதாவது மெயினான பப்ளிக் இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பப்ளிக்கான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி அவங்கக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசுலாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இவன் காலேஜ் டொனேஷனுக்காக காசு சேர்க்கிறான் போல இருக்கு, நம்மளும் நம்மளால முடிஞ்சதை போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட பெயிண்டிங்கே ஹீரோ வரைய சொன்னா. ஆனா ஹீரோ என்னால வரைய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எந்திரிச்சு போயிடறான். ஹீரோயின் பாக்குறாங்க என்னதான் இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அடுத்தது ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கையில காசு இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட டைரக்டா போறாங்க. அவங்க அம்மா வந்து பெரிய புக் ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த புக் ஷாப்புக்கு தான் ஹீரோயின் போறாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டையும் போயிட்டு காசு கேட்கறாங்க. ஆனால் அவங்க அம்மா எதுக்குமா உனக்கு இவ்வளோ காசுன்னு கேட்கறாங்க. ஹீரோயின் அம்மா ப்ளீஸ்மா நான் சம்பாரிச்சு உனக்கு கொடுத்துறேம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, ஹீரோ அந்த பெயிண்டிங் வரைகிறார் தெரியுமா, அப்போ வந்துட்டு வேணும்னே நிறைய பப்ளிக்ஸ் கிட்ட போயிட்டு காசுலாம் கொடுத்து நீங்கள் போயிட்டு ஹீரோ கிட்ட டிராயிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காசை கொடுத்து விடுறாங்க. அதனால ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்லையா. ஹீரோயின் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணால் ஹீரோ எப்படியா இருந்தாலும் போவாங்க மாட்டான்றதுனால ஹீரோயின் அப்படி நினைக்கிறாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சுது. ஆனால் ரெண்டாவது நாள் மறுபடியும் ஹெல்ப் பண்ணுமா, இப்போ என்ன பண்ணுறது, அம்மா காசு தர மாட்டாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டருக்கு ஆள் எடுக்கிறாங்க பார்ட் டைமுக்குன்னு போட்டிருக்கு. ஹீரோயின் அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு காலேஜுக்கு போனால் ஹீரோயின் கூட படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ வந்துட்டு ஹீரோக்கான அந்த காம்படிஷன் நடந்தது இல்லையா, அந்த காம்படிஷனுக்கான பெயிண்டிங்கை பார்த்தியா, எனக்கு என்னமோ அந்த பெயிண்டிங்கை பார்த்தா உன்ன மாதிரியே இருந்தது அதனால உன்ட்ட காமிக்கிறேன்றாங்க. ஹீரோயின் ஆனால் அதுதான் ஹீரோ எரிச்சிட்டானே அப்படின்னக்குள்ள நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளோட ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை காமிச்சோடனே ஹீரோயின் செம ஹாப்பி ஆகிறாங்க. வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணவும் சொல்லி வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அவங்களுடைய மேமை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோவுடைய மேம் வந்துட்டு ஹீரோவுக்கு ஏதோ மணி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ எனக்கு யார் மணி ஆர்டர் அனுப்ப போகிறாங்கன்னொடனே இல்லை எனக்கு தெரியல இந்தான்னு சொல்லிட்டு அந்த காசை ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பாரை கண்டுபிடிச்சி ஹீரோயின் அந்த வெயிட்டர் வேலைக்கும் போயிடறாங்க. அங்கே ரொம்ப குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின்
ஹீரோயின்க்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அந்த பார்ல போயிட்டு ஒர்க்குக்கும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சதுனால அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துலையும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போயிட்டு தான் இவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்றது தெரியாமல் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் எல்லாருமே ஹீரோயினை கிண்டல் அடிக்கிறாங்க. ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய பார்ட் டைம் ஜாபை போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த பார்ல அந்த சீட்டிங் பண்ண தெரியுமா அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். இந்த பையன் என்ன நினச்சிக்கிறான், ஹீரோவும் இந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, ஹீரோ அட்மிஷனுக்காக தான் இவன் ஏதோ காசு கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போகிறப்போ ஹீரோயினோட அந்த பேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்கை ஒரு ஆளை விட்டு அட்டையை போட வச்சிடறான். அந்த டைம் கரெக்டாக நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் வந்துட்டு ஹீரோயின் கத்துறதை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பேக்கை நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் வாங்குறாங்க. ஆனால் அந்த அப்போ வந்துட்டு அவனோட காலில் செம்மையாக அடிபட்டுரும். ஹீரோயின் இப்போ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, அந்த பேக்கை காப்பாற்றி கொடுத்தது அவ்வளோ பெரிய ஹெல்ப் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம பிளான் இந்த மாதிரி சொதப்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த சீட்டிங் பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட் பால் பிளேயரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் காயம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே மட்டும் மருந்து தடவிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவனுக்கு சுளுக்கு மாதிரி எடுத்துக்கிச்சு போல இருக்கு. ஹீரோயின் இப்போ வந்துட்டு அவங்க பார்ல ஒர்க் பண்ணுற அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னோன்னே, நீ எதுக்காக இந்த மாதிரி பார்லெலாம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் பிளேயர் கேட்டோன்னே. ஆனால் ஹீரோயின் அதுக்கான ரீசன்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு அன்னைக்கு மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஹீரோ பார்க்குறாரு, யார் தான் இது நமக்கு இந்த மாதிரி காசு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பேஸ்கெட் பால் பிளேயருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு ஹீரோவுடைய அந்த ஆண்டியோடைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்காக வந்துடுறேன். ஆக்சுவலி ஹீரோ கிட்ட எப்பயுமே ஒரு கோச் ஒன்று வருவார் இல்லையா மசாஜ் பண்ணுறதுக்கு, அந்த கோச்சுடைய இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோச் கிட்ட தான் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வந்துட்டு பேஸ்கெட் பால் கற்றுக்கிறோம். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஹீரோ கிட்ட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் மசாஜ் பண்ணிக்கிட்டே எப்படி உனக்கு இந்த அளவுக்கு காயம் படிச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ அவன் பேச்சுவாக்கில் இந்த மாதிரி ஹீரோயினோட பேகை ஒட்டவன் அடிச்சுட்டு போனான், அதனால நான் அவங்ககிட்டருந்து காப்பாற்றி கொடுத்தேன் அப்போ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச்சுவாக்கில் நம்ம ஹீரோயின் பார்ல ஒர்க் பண்ணுற விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது, அப்போது நமக்கு டெய்லியும் வந்துட்டு காசு அனுப்பி வைக்கிறது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இப்பயும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கோவமாக இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவளா இப்போ அப்போ அந்த பப்பில் தான் இருப்பா அப்படின்னோடனே ஹீரோ கோவமாக அந்த பப்புக்கு போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வெயிட்டர் ஒர்க்ஸை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கக்குள்ள ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட குட்டியாக இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து ஹீரோயினை கலாய்ச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீனை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் மேலே செம்மையாக கோவப்பட்டு ஹீரோயினை திட்டி அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன், நான் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீ டேரெக்டாக பண்ணால் ஏற்றுக்க மாட்டே இல்லையா, அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி மணி ஆர்டர் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோ இப்போவும் வந்துட்டு எனக்கு உன்னோடைய ஹெல்ப்லாம் எதுவும் தேவையில்லை, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா உன்னோடைய ஹெல்ப் எனக்கு எப்பயுமே தலைவலியில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்பயும் அவர் வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு போனால் ஹீரோக்கு அந்த காலேஜ் இருக்குது தெரியுங்களா, ஸோ அந்த ராயல் காலேஜ், ஸோ அந்த ராயல் காலேஜ்லேருந்து ஹீரோவுக்கு அட்மிஷன் கார்டு வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ செம்ம ஹாப்பியாக வரா. ஹீரோ ஒரு பொண்ணை சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க, அந்த பொண்ணு ஹீரோவை ஹக் பண்ணிட்டுலாம் செம்ம சந்தோஷமாக இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் ஹீரோ அவனுடைய காலேஜ்க்கு போகிறப்ப அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு, என்னென்னா ஹீரோயின் இந்த மாதிரி பார்ல ஒர்க் பண்ணுறா, அவள்கிட்ட நேற்று வந்துட்டு ஒருத்தவன் மிஸ்பிஹேவ் பண்ணான் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. ஹீரோயினோட பிரின்ஸ்பால் வந்துட்டு ஹீரோயினுக்கு டைம் கொடுக்குறாங்க, இங்கே பாரு நீ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் நீ எதுக்காக அங்கே போய் ஒர்க் பண்ண, என்ன விஷயம் ஏதுன்றது எங்ககிட்ட சொல்லணும், அப்படி இல்லைன்னா உன காலேஜ்லேருந்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிரின்ஸ்பால் ஹீரோயின்கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோவும் இதை நினச்சி ரொம்ப கடுப்பில் இருக்கான், எங்கே தன்னுடைய பேர் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறாள் ஆனால் இவன். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய வந்து நிறைய யோசிச்சு பார்த்துட்டு இதை பண்ணியிருக்கவன் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீட்டிங் பண்ண பையன்கிட்ட போய் ஏண்டா இதெல்லாம் பண்ணன்னு கேட்டால் அவன் டேரெக்டாகவே ஒத்துக்கிறான், ஆமாம் நான் தான் இதை பண்ணேன், நீ அந்த காலேஜில் சேர்றது எனக்கு பிடிக்கலன்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் மூணு நாள் போனதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜ்லேருந்து நம்மளை தூக்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா மறுபடியும் ஹீரோயினை போட்டு வருத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் மறுபடியும் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் காலேஜ்லேருந்து ஒரு கால் ஒன்று வருது, ஹீரோயினோட அம்மா தான் எடுத்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நாங்கள் மன்னிச்சிட்டோம், ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்க சொல்லுங்கள் போதும், உங்களுடைய பொண்ணை நாங்கள் வந்துட்டு காலேஜ்லேருந்து எடுக்கலன்னொன்னே ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் ஒன்றுமே புரியல, எப்படா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலேஜ்க்கு போனால் அந்த சீட்டிங் பண்ண அந்த பையன் இருக்காங்களே அவனுடைய அப்பா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க பெரிய ஆள் பல இருக்கு, அவன் தான் அந்த காலேஜில் ஹீரோயினுக்காக சாரி சொல்லி ஹீரோயினை மறுபடியும் அதே இடத்துல சேர்த்துருப்பான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஹீரோயின்கிட்ட வந்து நான் வந்துட்டு ஸ்கூல் மட்டும் அதனால தான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டீலிங் போட்டிருப்பான். என்னன்னா ஹீரோ கிட்ட நீ இந்த காலேஜை விட்டே போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார், நான் இந்த காலேஜை விட்டே கிடையாது, அவளுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னா நான் இந்த ஊரை
விட்டே போயிடறேன், நான் எங்கேயாவது ஃபாரின் போயிடுறேன், அவளுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ தான் ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணியிருப்பான். இதை எல்லாத்தையுமே அந்த சீட்டிங் பண்ண பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோயின் கிட்டையும் ஹீரோயினோட ஃபேமிலி கிட்டையும். ஹீரோயினுக்கு புரிஞ்சுது தன்னோட லைஃப்காக ஹீரோ இந்த மாதிரி செஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் ஹீரோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்ப செம மழை வந்தது. மழையாக இருந்தாலும் என்ன, புயலாக இருந்தால் என்ன, நம்ம ஹீரோ போய் பார்க்கலான்னு ஓடி போய் ஹீரோயின் ஹீரோயின் போயிட்டு ஹீரோயோட வீட்டில் பார்த்தா ஆனால் அங்கே ஹீரோ இல்லை. மழையில் எங்கேயோ போயிட்டு நம்ம ஹீரோ மட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து பார்த்தும் பார்க்காம அவர் மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, தயவு செஞ்சு கதவை தரேன் அவங்ககிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, என்னோட லைஃப்காக நீ இந்த மாதிரி ஏன் பண்ண, நான் வேறு ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்து பண்ண அப்படின்னு. இப்போ ஹீரோ கோவப்பட்டு வெளியே வராங்க, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டோன்னே, என்ன நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னனா இல்லை வேறு யார்கிட்டயாவது அந்த மாதிரி சொன்னனானே. இப்போ ஹீரோயின் அப்புறம் என்ன எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்டோன்னே, நல்லா யோசிச்சு பாரு, அந்த சுச்சுவேஷன்லாம் நீ தான் உருவாக்கினோன்னே ஹீரோயின் அழுதுகிட்டே, அப்போ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் லைஃப்பில் உன்னை மீட் பண்ண போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட செம்மையாக சண்டை போட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வந்துடா, என்ன மறைச்சு வைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ அந்த பொண்ணு அந்த லெட்டர் மறைச்சு வைக்கிற, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கோக்கல. இப்போ அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் இந்த மாதிரி வந்துட்டு லவ்வர்ஸ் டே வருது இல்லையா, அதனால் வந்துட்டு என்னுடைய லவ்வர் அதாவது ஹீரோயினுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டாக சொல்லணும்னே. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இங்கே பாரு, கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னே. அட பாவி, அதை கூட நான் தான் சொல்லணுமா, அவருக்கு ஒரு புக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் புக்காக, அந்த புக்கு இது வரைக்கும் வந்துட்டு அவளுக்கு கிடைச்சதே இல்லை, அவள் ரொம்ப வருஷமாக இந்த புக்கை தேடிட்டு இருக்கா, நீ வேணால் அதை வாங்கிக்கூடான்னு சொல்கிறான். அவனும் ஹாப்பியாக அங்கே வந்து ஓடுறான். ஆக்சுவலி இந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதியிருப்பா இல்லையா, அது ஒரு கிரீட்டிங் கார்டாக இருக்கும் வேலண்டைன் டேக்காக அந்த பையனுக்கு, அதாவது அந்த பேஸ்கெட் பால் பிளேயருக்கு இவ எழுதி வச்சிருப்பான். ஏன்னா இவளும் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் பிளேயரை வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, தன்னுடைய லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக அந்த கிரீட்டிங் கார்டில் எழுதுவான். ஆனால் அவன் வந்து அந்த மாதிரி ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னனால அந்த கிரீட்டிங் கார்டை அவர் கிழிச்சே போட்டுருவான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது இவன் சிஸ்டர்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அந்த பொண்ணு அவளுடைய லவ்வை ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், நான் உன்னுடைய உன்னை வந்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பராக தான் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு அவளுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை காமிக்கிறான், இங்கே பாரு எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, ஸோ அதனால் வந்துட்டு நீ உன்னுடைய மனசில் என்னுடைய என்னை பற்றி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு. இப்போ ஹீரோ இல்லை எனக்கு உன்னை பற்றி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு நல்ல சிஸ்டர்ன்னு சொன்னோடனே. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுக்கிட்டே, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு ஹீரோடைய லைஃப்காக ஹீரோக்கு கங்க்ராட் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிதான். நெக்ஸ்ட் சீனில் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்காக வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும். ஆனால் ஹீரோயின் டே லவர்ஸ் தாண்டா வெளியே போவாங்கன்னோடனே, ப்ளீஸ் ப்ளீஸ் வாய நீ என் கூட அப்படின்னு தான் ஹீரோயினும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச புக்கை புக் ஷாப்பாக போயிட்டு இவன் செம்மையாக அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக 10 நாளைக்கு அப்புறமா அந்த புக்கை அவன் வந்துட்டு கண்டும் பிடிச்சிடான். ஹீரோயினுக்கு பிடிச்ச புக்கை ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே அழகாக கோட்ஷூட்லாம் மாட்டிக்கிட்டு வந்து ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, என்னடா யாரையோ ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கூட வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஆமாம் நான் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த புக்கை கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நான் எப்பயுமே ஒன்று அந்த மாதிரி நினச்சதில்ல, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்னோடனே, ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, உனக்கு எப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் வருதோ நீ அப்போ என்கிட்ட லவ்வை சொல்லு போதும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டாகவே நான் அது வரைக்கும் இருந்துறேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ அன்னைக்கு ஃபாரின் போகிறான்றதுனால ஹீரோவை லாஸ்ட்டாக ஒரு தடவையாவது பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போனால் ஹீரோயினோட சைக்கிள் வந்துட்டு பஞ்சர் ஆகிடும். ஹீரோயின் ஓடி போகிறாங்க, ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே வந்துட்டு ஏர்போர்ட்டில் கிளம்பிடான். ஏர்போர்ட்டுக்கு போயும் நம்ம ஹீரோவை ஹீரோயினால் பார்க்க முடியல, அதுக்குள்ளே அந்த பிளைனும் கிளம்பி போயிடுது. ஹீரோடைய நினப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு அதே இடத்துல ரோட்லேயே உட்காந்து செம்மையாக அழுவ ஆரம்பிச்சுறாங்க. லாஸ்ட்டாவது என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழறாங்க. இது அந்த பிளாஸ்கெட் பால் பிளேயரும் கேட்டுக்கிட்டு அப்போ ஹீரோயினோட மனசில் ஹீரோ தான் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு, பட் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா அப்படியே நாள் ஓடுது. 7 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ காமிக்கிறாங்க, எல்லாருடைய லைஃப்பும் சுத்தமாக அப்படியே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுது. ஹீரோயின் முடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு செம அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஹீரோயின் இப்போ அன்றைக்கி வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் தெரியுமா, அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு பிளானர் இருக்காங்க தெரியுமா, ஸோ அந்த பிளானருடைய பொசிஷனில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ட்ராயிங்லாம் பண்ண வராது இல்லையா, அதனால் வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கான அந்த பிளானர் ஜாபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் பிளேயரை காமிக்கிறாங்க, அவன் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அதுக்கப்புறம் தோனி இந்த மாதிரி பெரிய ஸ்டார் ஆகிட்டான், பேஸ்கெட் பால் பிளேயரே சம வந்துட்டு இதாகிட்டான், அவன் பெரிய ஸ்டாராக மாறிட்டான். இன்னுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பேஸ்கெட் பால் பிளேயருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கா. ஹீரோயின் இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இது காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர் ஸ்டை
போட்ட இந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு செம்மையா கோவக்காரி, ஆனால் ரொம்ப ரொம்ப பாசக்காரி, அழகில் கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த பொண்ணு ஹீரோயினோட ஒரு டீம்ல இருக்க ஒரு பொண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் யாரு அப்படின்னா, இந்த பையன் தன்னுடைய லைஃப்ல லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்ல இருக்க ஒரு பையன். அந்த கோவக்காரி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்றா. அப்புறம் மூணாவதா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு உலகத்திலே தான் தான் அழகுன்ற மாதிரி சீன் பார்ட்டி பொண்ணு இவன். இவளுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் மேல எப்பயுமே கடுகடுப்பாவே இருப்பா, ஏன்னா ஹீரோயின் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்றாங்கன்றதுக்காக. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் லவ் மாதிரி ஓடும். என்னன்னா, அந்த அழகா இல்லாத பொண்ணு அந்த பையனை, அதாவது அந்த லவ் பண்ணணும்னு நினைப்பா மாதிரி அந்த பையனை லவ் பண்றா, அந்த பையன் அந்த சீன் பார்ட்டி பொண்ணை லவ் பண்றா. ஸோ இவங்க மூணு பேத்துக்குள்ள ட்ரையாங்கல் லவ் ஒன்று போயிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோயினோட பாஸை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பாஸ் எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, வர வர உங்க ஒர்க் எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, நான் புதுசா ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஒரு கம்பெனி நேம் ஒன்று சொல்றாங்க. அந்த கம்பெனியில ஒர்க் பண்ற TYF-னு சொல்லிட்டு ஒரு ஆளு, சாரி பட் ஆனா வந்துட்டு அவன் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பண்ணுவான், ஆனா அவனுடைய ஆர்ட் மட்டும் தான் இது வரைக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. நம்ம இடத்துல, அதாவது நம்ம ஊர்ல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அந்த எக்ஸிபிஷனுக்கு அந்த TYF-ன்ற ஆள் வரப்போறான். அவனை போயிட்டு நீங்க நம்ம கம்பெனியில ஒர்க் பண்றதுக்காக கான்ட்ராக்ட் சைன் நீங்க பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயும் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுகிட்டயும் ஹீரோயினோட பாஸ் வந்துட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு இன்விடேஷன் கார்டையும் வந்துட்டு ஹீரோயின் கையிலையும் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கையிலையும் ஒரு ஒரு இன்விடேஷன் கார்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் யாரா அந்த TYF ஆளு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் அப்படியே இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் கிட்ட காமிக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு நிறைய பசங்க, யார் இந்த பொண்ணு, இது என்ன உங்களுடைய சிஸ்டரா, எப்போ பார் உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கள. இல்லை இல்லை, அவன் என்னோட சிஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் அந்த பொண்ணு பேஸ்கெட் பால் பிளேயரை லவ் பண்ணுறான். அதனால தான் அவன் கூடவே அவன் அசிஸ்டண்ட்டாகவே இருந்துட்டான். அதுக்கப்புறமா ஹீரோயின்க்கு அன்னைக்கு பர்த்டேன்றதுனால எல்லாரும் போயிட்டு விஷ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் ஹீரோயின் மேலே கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு விஷ் பண்ணுறதை பார்த்து லைட்டாக அந்த பொண்ணுக்கு, அதாவது ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆனால் எதிரியாலாம் பார்க்கல, ஹீரோயினு ஒரு ஃப்ரெண்டாக தான் இன்னமுமே அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மனசுக்குள்ள நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பர்த்டே பார்ட்டி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு பர்த்டே, ஆனால் ஹீரோயின் அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணல, மற்றவங்க எல்லாருமே குடியும் கும்மாளுமா செம்மையாக இருக்காங்க. ஹீரோயின் யார் அந்த TYF-ன்ற ஆளு, அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையிலையும் ஆயிடுது. ஹீரோயின் லேட்டாக எழுந்திருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் பிளேயர், ஹே இன்னைக்கு எனக்கு வந்துட்டு மேட்ச் இருக்குது, ஸோ அதனால் நான் கொடுத்த ஷூஸை போட்டு நீ மேட்சுக்கு வந்துடணும், சரியா, நீ வந்தால் தான் நான் மேட்ச் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இவன் வேற ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இன்விடேஷன் கார்டை பார்த்தா ஆக்சுவலி அது இன்னைக்கு தான் போல இருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. ஐயோ இவன் வேற மேட்ச்சுக்கு கூப்பிட்டுருக்கானே, இப்போ இவனோட மேட்சுக்கு நம்ம போகலன்னா இவன் டென்ஷன் ஆவானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஷூஸை இப்போ தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஓரமாக கிடக்குது. அந்த ஷூவை போய் திறந்து பார்த்தா அது ஒயிட் கலரில் நார்மலான ஒரு ஷூ மாதிரி இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இத்தனை நாள் என் கூட இருக்கான், ஆனால் வந்துட்டு இன்னும் எனக்கு பிடிச்ச ஷூஸ் எதுன்னு கூட இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஷூவை பார்த்து புலம்பிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரெண்டு எபிசோடுமே முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.